ஸோ ஆயிரம் மக்களே, இஸ் ராகுல் ஃப்ரம் பிஎல் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிக்டாக் வந்துடுச்சா? ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரியே டிக்டாக் ஆப் திரும்ப வந்துடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான விடையை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது அங்கவை, இது சங்கவை. பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். நீ நம்ம பார்த்துட்டு இருக்க ரேண்டம் ரிவ்யூஸ் தான். ஸோ நான் ஏற்கனவே பார்த்தோம்னே அந்த வீடியோவில் பார்த்தோன்னே நீ ஆச்சரியப்பட்டிருக்கலாம், என்னடா டிக்டாக் வந்துருச்சா, எப்படி மறுபடியும் மோ நோ அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். பட் நான் உங்களை ஏமாத்திட்டேன், ஐம் ஸோ சாரி ஃபார் தட், என்ன மன்னிச்சிருங்க. அந்த வீடியோ வந்து ஒரிஜினல் தான், பட் அது டிக்டாக் ஆப்னுடைய இது இல்லை. நல்லா சொல்கிறேன், அப்படியே பார்க்க டிக்டாக் மாதிரியே இருந்துச்சு, அப்சல்யூட்லி அவ்வா நோ அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ இது எந்த ஆப்புடையது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோஷ். ஸோ நீங்கள் ஐபிஎல் விளம்பரத்திலலாம் பார்த்துருக்கலாம், இடையில இதுதான் கோஸ் அப்புறம் இதுதான் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த மண்டே வச்சு வெள்ளடிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ அந்த ஆப்னுடைய தான் அந்த வீடியோ. நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஆப் அப்படியே டிக்டாக்னுடைய ரெப்ளிகா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆப்னுடைய ரிவ்யூ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸை பற்றி பொறுத்து சொல்லணும்னா, இது நமக்கு புதுசு ஒன்றும் இல்லை, இதில் எதுவும் புதுசாக ஒன்றும் அவங்க வச்சுக்கல, எதுவும் ஓ வாவ் அப்சல்யூட்லி ஆசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லை. இந்த கருமத்தை நம்ம ஆல்ரெடி டிக்டாக்ல பார்த்தது தான் அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். புதுசாக எந்த இதுவும் கற்றுக்கணும் அப்படின்றது எந்த டிஃபிகல்ட்டியும் நமக்கு இருக்காது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம டிக்டாக் யூஸ் பண்ணுறோம், டிக்டாக் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஈஸி டு யூஸ் நவ். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய யூஸபிலிட்டி, அதாவது இது எந்த எவ்வளோ பேரால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்த சைனீஸ் கவர்மெண்ட்லேருந்து வந்த ஆப்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் தான், அதாவது 13 மேலே இருக்கிறவங்க தான் டிஜிட்டலாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸில் வரக்கூடிய, இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய வீடியோஸ் அவங்க லைஃபையே ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க, 13 வயசுக்கு மேலே அவங்க தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இந்த ஆப்பும் ஃபாலோ பண்ணுது. அண்ட் மோர் ஓவர், இது நிறையா பேசிக் ஆப்ஸுடைய ரூல்ஸ் எல்லாத்தையுமே இது கவரும் பண்ணுது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்னுடைய ஆர்ஜின். ஸோ இந்த ஆப்னுடைய ஆர்ஜின் ஆல்ரெடி சொன்னது தான், இது வந்து இந்தியன் பேஸ்ட் அப்படின்றது தான் இதை மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, எல்லாரும் ஹைப் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போது நடந்துக்கிட்டு இருக்க அந்த சைனீஸ் டாமினன்ட், சைனீஸ் அந்த பைக்காட் அப்படின்ற, சைனீஸ் ஆப் பைக்காட்ஸ் அப்படிலாம் தாண்டி, ஸோ இப்போது இந்த ஆப் வந்ததுனால இந்தியன் பற்று நேஷனாலிட்டி ஓ நோ அப்படின்ற அளவுக்கு இவங்க தே மேட் அ ஹியூஜ் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் திஸ். ஸோ இந்த ஆப் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 50 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸில் இருக்குது. இதுக்கு எல்லாத்தையும் காரணம் டிக்டாக் பேன் மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்த சைனீஸ் பைக்காட், அந்த சைனீஸ் ஆப்ஸ்னுடைய பைக்காட்ஸ் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா திடீர்னு எல்லாரும் நேஷனல் மேலே நம்மளுடைய இந்தியன் நோ பற்று வெறி அப்படின்னு வந்து லூஸ் மணி பண்ணி ஆப் ஹைப் பண்ணி விட்டாங்க. ஸோ ஓகே, அது அவங்களுக்கு சாதகமாகவும் அமைஞ்சிருச்சு. ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்னுடைய ஃப்யூச்சர். ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஆப்பில் இப்போ 50 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸில் இருக்குது. அண்ட் இப்போது ரீசெண்டாக கிடச்ச ரிப்போர்ட் வரைக்கும் 10 மில்லியன் ப்ளஸ் டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்னுடைய ஃப்யூச்சர் டிக்டாக் ஆப்னுடைய ப்ரொஜெக்ஷன் அதுவே அப்படியே எங்கேயும் இருக்குது. ஏன்னா டிக்டாக் எப்படி மூவ் ஃபார்வர்ட் ஆகி போகும் அப்படின்றது இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பும் மூவ் ஃபார்வர்ட் ஆகி போகும் அப்படின்ற அளவுக்கு டிக்டாக்னுடைய இடத்த இதை அப்படியே எடுத்துக்கிச்சு. அதனுடைய ஃப்யூச்சர், டிக்டாக்னுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகும் ப்ரிடிக் பண்ணியிருந்தாங்களோ, ஜோஷ்னுடைய ஆப்பும் அதே ப்ரிடிக்ஷன் தான் இப்போ மூவ் ஆன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்னுடைய பேக் எண்ட். ஸோ ஒரு ப்ரோக்ராமராக இருந்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தீங்கன்னா, ஒரு ஆப் எப்படி ரன் ஆகும்னா, அதனுடைய ஃப்ரண்ட் எண்ட் வெறும் ஃபோட்டோ வச்சு மட்டும் இல்லாமல் அதுக்கு பேக் எண்டில் கனெக்டிவிட்டி, அப்புறம் டேட்டா பேஸ் அப்படின்னு நிறையா பல விஷயங்கள் இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ஆப் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அல்காரிதம். ஸோ டிக்டாக் ரொம்ப சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் வந்து டிக்டாக்னுடைய சஜஷன் அல்காரிதம் தான். டிக்டாக்ல இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோடனே அடுத்த வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி அதை விட பிடிச்ச அளவுக்கு ஒரு வீடியோவை எடுத்து அது கொடுக்கும். இதுதான் அந்த டிக்டாக் அல்காரிதம்.
ஸோ இந்த டிக்டாக் அல்காரிதம் தான் உங்களை அந்த ஆப்புக்கு அப்படியே ட்ரக் மாதிரி ஒரு அடிக்ட் பண்ண வச்சு உங்களை மோர் அண்ட் மோர் ஸ்வைப்ஸ் பண்ண வச்சது அந்த அல்காரிதம். அந்த அல்காரிதம் இன்னும் ஜோஸ் ஆப்புக்கு அப்படியே வந்துடல, ஏன்னா அந்த அல்காரிதம் வந்து ப்ரொப்ரேட்டரி. ஸோ அதுலேருந்து இவங்களால் திருட முடியாது, அது யாருக்கும் தெரியாது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஜோஸ் ஆப் ட்ரை பண்ணியிருக்காங்க, லாங்குவேஜ் பேஸ்டு ஃபில்டர் வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டிக்டாக் அளவுக்கு இது இந்த அல்காரிதம் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, அது கண்டிப்பாக பர்ஃபெக்டாகவும் வராது. அதுதான் அது டிக்டாக்கு, இது ஜோஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபைவ் திங்ஸை கவர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இந்த ஆப்னுடைய ஃப்யூச்சரில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ளே ரோல் ப்ளே பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இனிமேல் வரப்போகிற ஆட்ஸ். ஏன்னா டிக்டாக் நம்ம அவளை பார்த்துருக்கோம், டிக்டாக்லாம் நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்ஸ் நிறையா வந்திருக்குது. அண்ட் டிக்டாக் வந்து அந்த ஆட்ஸ்லேயே நிறையா வாழ்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் பல பல ஜோஸ் இந்த ஆப்பில் போக போக நிறைய ஆட்ஸ் வரும். ஸோ இதனால தான் இவங்களுக்கு ரெவன்யூ வரும். அண்ட் ஜோஸ் ஆப் என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு இந்தியன் ஆப்பாக பார்க்காம ஒரு ஆப்பாக பார்க்கலாம், அவ்வளோதான். இப்போது ஜோஸ் ஆப்பில் எந்த ஒரு தப்பு நடந்தாலும் மேக்ஸிமம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இந்திய கவர்மெண்ட்டோ எந்த ஒரு இந்தியன் அஃபிஷியலும் ஜோஸை ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு இந்தியன் ஆப் அப்படின்னு ஆகிப்போச்சு. இனிமேல் இவங்களுக்கு டிக்டாக் மாதிரி பேன் ஆகக்கூடிய சான்ஸ் இல்லை, எந்த ஒரு த்ரெட்டும் இல்லை. ஸோ தே மேபி யூனோ சேஃபாக இருக்கலாம். பட் ஆனால் என்ன கேட்டிங்கன்னா டிக்டாக்கும் ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஆப்பாக தான் சொல்லும். ஸோ அதில் அவங்க பண்ண அட்டுழியெல்லாம் மனசில் தாங்கவே முடியாது. ஜோஸ் ஆப் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்குது கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு, நிறையா 50 மில்லியன் டவுன்லோட்ஸில் இருக்குது. ஒவ்வொரு யூசர் ஹையஸ்ட் யூசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அவங்களுடைய ஃப்யூச்சர் கண்டென்ட் க்ரியேட்டராக அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இன்னும் கேள்விக்குறிதான். ஏன்னா இவங்க டிக்டாக் அளவு ஃபேம் அடைவாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா டவுட் தான். இன்னும் வந்துட்டு நிறையா பேர் டிக்டாக் ஆப் பேன் ஆனோடனே அந்த ஆப்பை விட்டுட்டு யூடியூப் பக்கம் போயிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் நிறையா பேர் அப்படியே விளையிட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் பேன் ஆன அன்னைக்கே எங்களை வந்து ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து தெரியுது டிக்டாக்கை வெறுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க திரும்ப ஜோஸ் பக்கம் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான். ஸோ இந்த ஆப்பினுடைய ரிவ்யூ என்ன சொல்கிறது, மொத்தமாக பேஸ் பண்ணி இந்த ஆப்பினுடைய ரிவ்யூ அவுட் ஆஃப் 5 எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 3.5. ஏன்னா இந்த ஆப்பினுடைய இன்டர்ஃபேஸ் அப்படியே காப்பி அடித்தாலும் நல்லா இருக்குது. அண்ட் அல்காரிதம் ஓரளவுக்கு தான் பெட்டராக இருந்தாலும் நமக்கு ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது, இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஓவரால் 3.5 அவுட் ஆஃப் 5. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ, பாய், சி யூ, டேக் கேர்.